குடிச்சிட்டேன், குடிச்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து வயசு வந்து கம்மியாயிருச்சு, இளைஞனா மாறிட்டேன் அப்படின்னு வந்து அந்த சிஷியன் வந்து சொல்றான். உடனே வந்து அந்த குருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அடப்பாவி இதைதான நான் வந்து 5 வருஷம் 6 வருஷமா தேடிட்டு இருக்கேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அது உனக்கு கிடைச்சிச்சு அந்த குச்சி அப்படின்னு சொல்லிட்டு குருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அடுத்து குரு வந்து அந்த இளைஞன் கேக்குறாரு, சிஷியன்ட்ட கேக்குறாரு, சரி ஓகேப்பா அந்த குச்சியை வந்து என்கிட்ட குடு, அந்த குச்சிக்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து கேக்குறாரு. அதுக்கு அந்த சிஷியன் சொன்ன பதிலை கேட்டு குரு வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்படி என்ன சிஷியன் பதில் சொன்னாரு அப்படின்னா, இல்ல முதல்ல வந்து கூழு கிண்டுனேன், அந்த கூழ் வந்து இந்த குச்சியை விட்டு கிண்ணோட கருப்பாயிருச்சு, உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கூழ நான் குடிச்சிட்டேன், மறுபடியும் உங்களுக்கு நான் கூழ வைக்கணும்ல, அதுக்கு விறகுக்காக இந்த குச்சியை வந்து அடுப்புல வச்சு எரிச்சிட்டேன், அது எரிஞ்சு போச்சு மொத்தமா அப்படின்னு வந்து அந்த சிஷியன் வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னு குரு வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துறாரு. சோ இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, தலைவரோட ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அருமையான கதை தான் இந்த கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.